மதுரை சோழவந்தான் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மாணிக்கத்திற்கு ஆதரவாக முதல்வர் பழனிசாமி மதுரை அலங்காநல்லூர் கேட்டுக்கடை பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசுகையில் சோழவந்தான் தொகுதி பசுமையான உழைக்கும் வர்க்கம் தொழிலாளர்கள் உள்ள தொகுதி எனவும் விவசாயிகளின் தேவைகளை அறிந்து நலத்திட்டங்களை செய்யும் அரசு என்பதால்தான் பயிர்கடன்களை தள்ளுபடி செய்ததாகவும் தெரிவித்தார். மேலும் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என குறிப்பிட்ட முதல்வர் பழனிசாமி ஏரி குளம் குட்டைகளை தூர்வாரி நீரை தேக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் முதல்வர் பழனிசாமி தெரிவித்தார். சென்னையில திமுக நிர்வாகி ஹோட்டல் கடையில் பூந்து நல்ல புரோட்டா பிரியாணி நல்ல போக்க பிடிக்க சாப்பிட்டு அந்த சாப்பிட்டதற்கு முன்னாடி பில்ல கொடுக்கணும்ல அது அந்த முதலாளி கேட்டதுக்கு அவன் மூக்கு மேல குத்து குத்த குத்துறேன் இதெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க பணம் கொடுக்க மாட்டாங்க தீர்வுக்காரு